அந்த பொண்ணோட பேரு சுலோச்சனா தேவி. அந்த பொண்ணோட ரெண்டாவது பையன் பேரு மஹிந்தர். இந்த மஹிந்தர் கொஞ்சம் விளையாட்டுக்கார பையன். எப்ப பார்த்தாலும் தெருக்கல்ல தான் விளையாடிக்கிட்டே இருப்பான். இன்னைக்கும் January 20 1948 இன்னைக்கும் தெருக்கல்ல தான் விளையாட போயிருக்கான். அந்த பையனை தேடி அவங்க அம்மாவும் பிர்லா ஹோமோட பின்புறத்துக்கு வராங்க. அவங்க பையனையும் கண்டுபிடிக்கிறாங்க. அவனை கஷ்டப்பட்டு வீட்டுக்கு இழுத்துட்டு போக பாக்குறாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு டாக்ஸி வருது. இந்த காலத்துலதான் நடுத்தர வர்க்கத்துக்கிட்டேயே கார் இருக்கு. ஆனா அதுவே 1948 நடுத்தர வர்க்கம் கார் வச்சுக்கிறது இல்ல, டாக்ஸில கூட போவாது. கார் வச்சிருக்கவங்களாம் ஒரு பெரிய செல்வந்தரா இருக்கணும் இல்ல பெரிய தலைவரா இருக்கணும். யூஸ்வலா காந்தியை பார்க்க பிர்லா ஹோமோட ஃப்ரண்ட் டோர் வழியா தான் கார்கள் வரும். பிர்லா ஹோமோட பின்பக்கம் எந்த சமயத்திலுமே காரை யாருமே பார்த்தது இல்ல. அதனாலேயே இந்த டாக்ஸியை எல்லாரும் உத்து கவனிக்கிறாங்க. சுலோச்சனா தேவியும் கவனிக்கிறா. அந்த டாக்ஸில இருந்து ஒரு கூட்டம் இறங்கி கும்பலா பேச ஆரம்பிக்குது. அந்த கூட்டத்தோட இன்னும் கொஞ்சம் சில பேர் வந்து சேர்ந்துக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கூட்டம் கலையுது. அந்த கூட்டத்துல இருந்த ஒரே ஒரு பையன் மட்டும் பிர்லா ஹோமோட காம்பவுண்ட் வாலை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். அவன் கிட்ட செங்கல் போல ஏதோ ஒரு பொருள் இருக்கு. அதுல இருந்து பெருசா ஒரு கயிறு இருக்கு. அந்த செங்கல் போன்ற ஒரு பொருளை பிர்லா ஹோமோட காம்பவுண்ட் வால்ல ஃபிக்ஸ் பண்றான். நீளமா ஒரு கயிறு இருக்குன்னு சொன்னால அது கயிறுல திரி அந்த திரிய பத்த வைக்க ஆரம்பிக்கிறான். பத்த வைக்க ஆரம்பிச்ச சில நொடிகள்லயே அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அது வேற யாரும் இல்ல, மதன்லால் தான். மதன்லால போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சாங்கள. அப்போ மதன்லால், இது எல்லாத்துக்கும் நான் ஒருத்தன் தான் காரணம், இது கூட்டு முயற்சி கிடையாது அப்படின்னு போலீஸ் கிட்ட அடிச்சு சொல்றான். ஆனா இதை போலீஸ் நம்பவே இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் சுலோச்சனா தேவி. சுலோச்சனா தேவி தான் மதன்லால பிடிச்சு கொடுத்தது. கிளியரா அவ சொல்லிட்டா அங்க ஒரு கும்பல் டாக்ஸில வந்து இறங்கிடுச்சுன்னுட்டு. மதன்லால் அடி தாங்க முடியாம கொஞ்சம் கொஞ்சமா உண்மையை ஒப்பிக்க ஆரம்பிக்கிறான். நாங்க மொத்தம் 7 பேர், எனக்கு என்னோட ஓனரோட பேர் மட்டும்தான் தெரியும், மத்தவங்க யார் பேரும் எனக்கு தெரியாது. உண்மையிலேயே மதன்லாலுக்கு மத்தவங்க யார் பேரும் தெரியல. அவனோட ஓனர் பேரையும் கீர்க்கின்னு மாத்தி சொல்றான். மத்தவங்களை பத்தி என்ன தகவல் சொல்றான்னா, அக்ரணியோட நியூஸ் எடிட்டர்ஸ் 2 பேர், அந்த எடிட்டரோட தம்பி ஒருத்தன், பூனேவை சேர்ந்த ஆயுத வியாபாரி ஒருத்தர், அவரோட வேலைக்கார பையன் ஒருத்தன். இந்த தகவல்கள் மட்டும் கொடுக்காம அவங்க காந்தி மேல பயங்கரமான கோபத்துல இருக்காங்க. இந்த தோல்வினால சோர்ந்து போயிட மாட்டாங்க, அவங்க திரும்பி கண்டிப்பா வருவாங்கன்னு சொல்றான். ஓஃபி ராயகான்னு சொல்றான். மகாசபா பின்னாடி இருக்க ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல அவங்களோட 2 துப்பாக்கியும் டெஸ்ட் பண்ணலாம்னு போனாங்களே. முதல் துப்பாக்கியா கோபால் அவனோட துப்பாக்கி எடுக்கிறான். துப்பாக்கி அமுக்கி பார்த்தா ட்ரிகர் அமுக்க முடியல, உள்ள ஃபுல்லா துரு பிடிச்சிருக்கு. இதை கொஞ்சம் கிளீன் பண்ணி ஆகணும், அப்பதான் இது ஒழுங்கா ஒர்க் ஆகும். அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல, பாஜே உங்களோட துப்பாக்கி எடுங்க. பாஜே அவரோட துப்பாக்கி எடுத்து அதுல தோட்டாவை போட்டு சங்கர் கிட்ட கொடுக்குறாங்க. சங்கர், உனக்கு நேரா இருக்க மரத்தை பார்த்து சுடு. சங்கரும் அந்த மரத்தை பார்த்து சுடுறான். ஆனா அந்த மரத்துல எந்த சிதைவுமே இல்ல. என்னன்னு உத்து பார்த்தா சங்கர் கிட்ட இருந்து செல்ல அடி தூரத்திலேயே அந்த குண்டு விழுந்து கிடக்கு. திரும்பவும் முயற்சி பண்றாங்க, பல தடவை முயற்சி பண்ணியும் தோல்வி தான் மிச்சம். இப்ப அவங்களுக்கு மிச்சம் இருக்க ஒரே ஆப்ஷன் கோபாலோட துப்பாக்கி தான். அதை எண்ணெய் போட்டு சரி செஞ்சாகணும். அதே சமயத்துல அந்த காட்டுல ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் நடமாடுறதை அவங்க கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால இனிமேல் துப்பாக்கியோட இதே இடத்துல இருந்தா சேஃப்டி இல்ல அப்படின்னு சொல்லி கோட்சேவும் நாராயணன் ஆப்டேவும் தங்கி இருந்த ஹோட்டலுக்கே போறாங்க. அங்க அந்த துப்பாக்கியை ரெடி பண்றாங்க. ட்ரிகர் அழுத்தினா எல்லாம் ஒழுங்கா ஒர்க் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஆனா குண்டு போட்டு செக் பண்றதுக்கு அவங்களுக்கு டைம் இல்ல, சரியான இடமும் இல்ல. அதனால இருக்கிற துப்பாக்கியை வச்சே காந்தியை கொல்லணும்னு முடிவு பண்றாங்க. அவங்க இந்த மிஷனுக்கு யூஸ் பண்ண போறது என்னென்ன ஆயுதங்கள்னா, 5 கையெறி குண்டுகள், 1 பெரிய வெடிகுண்டு, 2 துப்பாக்கி. மதன்லால் கிட்ட 1 பெரிய வெடிகுண்டையும் 1 கையெறி குண்டையும் கொடுக்குறாங்க. உன்னோட வேலை பிர்லா ஹோமோட பின்புறத்துல காம்பவுண்ட் வால்ல இந்த பெரிய வெடிகுண்டை ஃபிக்ஸ் பண்ணும். இந்த வெடிகுண்டை பத்த வச்ச அடுத்த 1.5 நிமிஷத்துல சரியா இது வெடிக்கும். பாஜே கிட்ட 1 துப்பாக்கியும் 1 கையெறி குண்டும் கொடுக்குறாங்க. நீங்க அந்த ஜன்னல் வச்ச வீட்டுக்குள்ள தயாரா இருக்கணும் இந்த வெடிகுண்டு வெடிக்கிறதுக்காக. வெடிகுண்டு வெடிச்ச உடனே அந்த பிரார்த்தனைக்கு வந்த மக்கள் கிட்ட குழப்பமும் பயமும் ஏற்படும். அதை பயன்படுத்தி காந்தியோட தலையில நீங்க சுடணும். சங்கர் கிட்ட பாஜே கொண்டு வந்த துப்பாக்கியும் 1 கையெறி குண்டும் கொடுக்குறாங்க. பாஜே சுட்ட உடனே நீ காந்தி கிட்ட போய் காந்தியை சுடணும். மிச்சம் இருக்கிறது 2 கையெறி குண்டுகள் தான். அதை கார்கரே கிட்டையும் கோபால் கோட்சே கிட்டையும் கொடுத்தாங்க. இந்த 2 துப்பாக்கி சத்தம் கேட்ட உடனே 5 பேர்கிட்டயும் கையெறி குண்டு இருக்குல்ல, இந்த 5 பேரும் அவங்களோட கையெறி குண்ட காந்தி மேல போடணும். அப்ப நாராயணன் ஆப்தேக்கும் கோட்சேக்கும் என்ன வேலை? அவங்க கிட்ட ஆயுதங்கள் இல்லையா? அவங்களுக்கு என்ன வேலைன்னா கூட்டத்துல எந்த சமயத்துல மதன்லாலுக்கு சிக்னல் கொடுத்து திரிய பத்த வைக்கணும்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம பாஜேக்கும் இவங்க தான் சிக்னல் தரணும். மதன்லால் திரிய
பத்த வச்ச உடனே பிரார்த்தனை கூட்டத்துல இருந்து பாஜக சிக்னல் தருவாங்க. திரிய பத்த வச்சாச்சு, இன்னும் சரியா 1.5 நிமிஷத்துல வெடிகுண்டு வெடிக்க போகுது, காந்தியை சூட தயாராருன்னு சிக்னல் தரணும். இந்த மிஷன் பிளான ஹோட்டல்ல எக்ஸ்பிளைன் பண்ண உடனே அப்பதான் பாஜே சங்கர் கிட்ட, ஹே இங்க பாரு, இந்த கையெறி குண்டை எடுத்து காந்தி மேல போடணும், அதுக்கு முன்னாடி நீ காந்தி கிட்ட போய் அவரை சுடணும். காந்தியா? காந்தி யாரு? எனக்கு காந்தி எப்படி இருப்பாருன்னே தெரியாது. சரி அப்ப நீ சுட வேணா, நாங்க எல்லாரும் ஒருத்தர் மேல வெடிகுண்டை போடுவோம், அவர் மேல நீயும் வெடிகுண்டை போட்டு அப்படின்னு பாஜே சொல்லிடுறாரு. சங்கரும் அதுக்கு ஒத்துக்கிறான். இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல யார் மாட்டினாலும் ஒருத்தரை இன்னொருத்தர் காட்டி கொடுக்க கூடாது, புரியுதா? எல்லாரும் இதுக்கு ஒத்துக்கிறாங்க. ரெண்டு குழுவினரா பிரிஞ்சு காந்தியோட பில்லா அவங்களோட பின்புறம் வந்து சேர்றாங்க. இப்ப நெக்ஸ்ட் வேலை எப்படியாவது பாஜியை அந்த ஜன்னல் இருக்க வீட்டுக்குள்ள கொண்டு போய் ஆகணும். நேத்தே கார்கரே வந்து அந்த வீட்டோட ஓனர் கிட்ட பேசியிருந்தாரு. அந்த வீட்டோட ஓனர் பேரு ராம். அவரு பிர்லா இல்லத்துல இருக்க கார்களோட கார் கிளீனர். கார்கரே அவர்கிட்ட போய், எங்களுக்கு காந்தி ஒரு போட்டோகிராப் எடுக்கணும், உங்க வீட்டுல இருக்க ஜன்னலை நாங்க பயன்படுத்திக்கணுமே, அந்த ஜன்னல இருந்து காந்தியோட பின்புறம் தானே தெரியும், பரவாயில்ல அதுவே எங்களுக்கு போதும், எங்களுக்கு தேவை காந்தியோட ஒரு போட்டோ மட்டும் தான். முதல்ல ராம் முரண்டு பிடிக்கிறாரு. கார்கரே பணத்தை காட்டினோடனே ராமும் ஒத்துக்கிறாரு. காந்தி உண்ணாவிரதத்தை விட்டு 2 நாள் ஆச்சு, இன்னும் அவரோட உடல் நிலை சரியா இல்ல. அவரை ஒரு 4 பேரு சேர்ல தூக்கிட்டு தான் வராங்க மேடைக்கு. காந்தியால சரியா பேச கூட முடியல, ரொம்ப மெல்லிய குரல்ல தான் பேசுறாரு. அத பக்கத்துல இருக்க ஒருத்தர் ஒவ்வொரு வார்த்தையும் அச்சு பசங்காம மைக்ல சத்தமா பேசுறாரு. இப்ப காந்தி இருக்கிற நிலைமையை பார்த்தா ரொம்ப நேரம் பிரார்த்தனை கூட்டம் நடக்கும் போல தெரியல, நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, சீக்கிரமா இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும், பாஜ்ய இந்த வீட்டுக்குள்ள நீங்க போங்க. பாஜ்ய அதுக்கு, அந்த வீட்டு வாசல்ல இருக்கவருக்கு ஒரு கண்ணு தானே இருக்கு, ஆமா அதுக்கு என்ன இப்போ, என்னால அந்த வீட்டுக்குள்ள போக முடியாது. ஏன், என்னாச்சு? ஒரு வேலையா போகும்போது ஒத்த கண்ணுடையவங்க வந்தா அது நமக்கு துரதிஷ்டம், கெட்டதுதான் நமக்கு நடக்கும். நான் அந்த வீட்டுக்குள்ள போக மாட்டேன். நாராயணன் ஆப்டே, இதுக்கு கடைசி நேரத்துல வந்து இப்படி பண்றீங்களே, எல்லாரும் ஆல்ரெடி பிரார்த்தனை கூட்டத்துக்குள்ள போயிட்டாங்க, மதன்லாலும் வெடிகுண்டு வைக்க ரெடியா இருக்கான், இந்த நேரத்துல இப்படி பண்றீங்க, நான் வேணா உங்களோட பிரார்த்தனை கூட்டத்துக்கே வரேன், மதன்லால் வெடிகுண்டு வெடிச்ச உடனே நான் காந்தியை சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த நேரத்துல வேற ஒரு புது பிளான யோசிக்க முடியும், நாராயணன் ஆப்டேவும் சரின்னு ஒத்துக்கிறாரு. ஆனா பாஜே உள்ள ஆல்ரெடி பயம் புகுதிருச்சு, அவர் காந்தியை தாக்க ரெடியாவே இல்ல. சங்கர் கிட்டயும் சொல்லிடுறாரு, ஹே இங்க பாரு, நான் காந்தியை தாக்க போறது இல்ல, நீயும் எதுவும் பண்ணாத அப்படின்ட்டு அவங்களோட ஆயுதங்கள் எல்லாம் வந்த டாக்ஸிக்குள்ளேயே வச்சிருக்காங்க. இப்ப காந்தியை தாக்க வந்த 7 பேர்ல 2 பேர் ஆல்ரெடி அவுட், மிச்சம் இருக்க 5 பேர்ல நாராயணன் ஆப்டேக்கும் கோட்சே கிட்டயும் ஆயுதம் கிடையாது, அப்போ மிச்சம் இருக்கிறது 3 பேர் தான். மதன்லாலும் சொன்ன மாதிரி வெடிகுண்டை வெடிக்க வைக்கிறான். கார்கரே துப்பாக்கி சத்தம் கேட்ட உடனே கையெறி குண்டை காந்தி மேல போட ரெடியா வச்சிருக்காரு. அவரோட பாக்கெட்ல இருந்து ஆல்ரெடி கையெறி குண்டை வெளியே எடுத்துட்டாரு. ஆனா அந்த ஜன்னல்ல எங்க பாஜக காணவே காணும், துப்பாக்கி சத்தமும் கேட்கல, வேற யாரும் கையெறி குண்டையும் காந்தி மேல போட மாட்டாங்க அப்படின்ற கன்ஃபியூஷன் அவருக்கு. காந்தி மேல குண்டை போடலாமா வேணாமான்ட்டு அதுக்குள்ள காந்தியோட தொண்டர்கள் சுதாரிச்சுக்கிட்டு காந்தி அந்த இடத்த விட்டு நகுத்திடுறாங்க. காம்பவுண்ட் வாளுக்கு வெளியே சுலோச்சனா தேவி கத்த ஆரம்பிக்கிறா, இவன் தான் வெடிகுண்டை வச்சது அப்படின்ட்டு போலீஸும் மதன்லால பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை மத்த எல்லாருமே பாத்துட்டாங்க, பிளான் அட்டர் ஃப்ளாப். எல்லாரும் தனித்தனியா கிளம்பி இந்து சபாக்கு வந்து சேர்றாங்க. பாஜேக்கும் நாராயணன் ஆப்டே கோஷ்டிக்கும் சரியான சண்டை. பாஜே அதுக்கு, எப்பா ஆளை விடுங்கடா சாமி, இனிமேல் உங்க கூட்டத்துல நான் இல்ல அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாரு. கோட்சே அவனோட தம்பி கோபால் கோட்சே கிட்ட, நீ புனேல போய் உடனே உன்னோட டியூட்டில ஜாயின் பண்ணு, உன்னால வேற எந்த சந்தேகமும் வரக்கூடாது, நாங்க எப்படியாவது பாம்பே வந்து சேர்ந்துருவோம். கார்கரே கொஞ்ச நாள் டெல்லியிலேயே இருக்கிறதா முடிவு பண்ணாரு. கோட்சேவும் நாராயணன் ஆப்டேவும் கான்பூர் ரயில ஏறி போக ஆரம்பிச்சாங்க. பாஜேவும் சங்கரும் இவங்களோட சண்டை போட்டதுனால பாஜே அவரோட சொந்த ஊருக்கே சங்கரையும் கூட்டிட்டு போறாரு, புனேக்கு போறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு வழியில வெவ்வேறு இடத்துக்கு டெல்லியில இருந்து போக ஆரம்பிச்சாங்க. போலீஸ் கிட்ட மதன்லால் 2 முக்கியமான குளூ கொடுத்திருந்தான். ஒண்ணு, அக்ரணியோட எடிட்டர்ஸ் 2 பேரு. நேரா பாம்பேக்கு போய் அக்ரணியோட பத்திரிகையை விசாரிச்சிருந்தாலே போதும், இந்த பத்திரிகையோட எடிட்டர்ஸ் யாரு ஊர்ல இல்லன்னு கண்டுபிடிச்சாலே போதும். செகண்ட் க்ளூ, புனேவோட ஆயுத வியாபாரி. புனேல இருக்கிறதே 2-3 முக்கியமான ஆயுத வியாபாரிங்க தான், அதுல ஈஸியா பாஜேவை கண்டுபிடிச்சிருக்க முடியும். பாஜேவை 4 உலுக்கு இருந்தா மத்தவங்க பேரெல்லாம் கக்கி இருப்பாரு. ஆனா இந்த 2 விஷயமே போலீஸ் பண்ணல. காந்தி செத்த பிறகு அவரோட கொலை வழக்கு நடந்துட்டு இருக்கு. அப்ப டெல்லி போலீஸ் இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தோ ஏன் நீங்க முன்னாடியே பிடிக்கல அப்படின்னு கேட்டதுக்கு, எங்க கிட்ட இருந்த முக்கியமான இந்த 2 ஆதாரத்தையும் நாங்க பாம்பே போலீஸ் கிட்ட கொடுத்துட்டோம், ஆனா அவங்க தான் மெத்தன போக்கா நாங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனை கண்டுக்கல அப்படின்னு பாம்பே போலீஸ் மேல பழிய போட்டாங்க. பாம்பே போலீஸ் எங்களுக்கு சரியான இன்ஃபர்மேஷனே உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு பதில் அளிச்சாங்க. இப்படி ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் கைய கட்டிக்கிட்டாங்களே தவிர, யாருன்னா ஒருத்தர் ஒழுங்கா வேலையை செஞ்சிருந்தா ஈஸியா காந்தியோட கொலையை தடுத்திருக்கலாம். நாராயணன் ஆப்டே கோட்சே கிட்ட சொல்றான், இந்த பிளான் சொதப்பிருச்சுட்டு இதோட விட்டுற வேணாம், காந்தியை கொலை பண்ண பணத்தர நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் நிறைய பணத்தை கலெக்ட் பண்ணுவோம், இன்னும் நிறைய பேரை டெல்லிக்கு கூட்டிட்டு போவோம், காந்தியை கண்டிப்பா கொள்றோம் அப்படின்னு நாராயணன் ஆப்டே சொல்றான். அதுக்கு கோட்சே, காந்தியை கொலை பண்ண போறதுன்றது நிச்சயம் தான், ஆனா காந்தியை கொலை பண்ண அவ்வளவு பேர் எல்லாம் தேவையில்ல, நான் ஒருத்தனே போதும் அப்படின்னு சொல்றான். இது வரைக்கும் பிளான் போட்டு கொடுத்தது எல்லாமே நாராயணன் ஆப்டே தான், அதுக்கு மத்தவங்களாம் வேலைக்காரங்க மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த நிமிஷத்துல இருந்து ஒவ்வொரு முடிவையும் எடுக்க போறது யாருன்னா,
காந்தி கொலை முயற்சி நடந்து 4 நாள் கழிச்சு ஜனவரி 24ஆம் தேதி எல்லாரும் திரும்பவும் பாம்பேல மீட் பண்றாங்க. இந்த மீட்டிங்ல பாஜேவும் சங்கரும் இல்ல, ஏன்னா ஆல்ரெடி அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க இனிமேல் இவங்களோட கூட்டணியில நாங்க இல்லன்ட்டு. சோ யார் யாரெல்லாம் இந்த மீட்டிங்ல இருக்காங்கன்னா, கோட்சே, அவனோட தம்பி கோபால் கோட்சே, நாராயணன் ஆப்தே, கார்க்ரே. கோபால் கோட்சே அவனோட துப்பாக்கியை திரும்பவும் எடுத்துட்டு வந்து தரான். அந்த துப்பாக்கி மேல இவங்களுக்கு நம்பிக்கை இல்ல. கோட்சே சொல்றான், சரியா இனில இருந்து 3 நாள் கழிச்சு ஜனவரி 27ஆம் தேதி நாங்க திரும்பவும் டெல்லிக்கு போறோம், அதுக்கு ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் கூட புக் பண்ணிட்டோம். அதுக்கு கோபால் கோட்சே வாயே திறக்கல. இதுல இருந்தே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இனிமேல் கோபால் கோட்சேவும் இந்த பிளான்ல பயணிக்க போறது இல்லன்ட்டு. மிச்சம் இருக்கிறது 3 பேரு தான். ஜனவரி 27ஆம் தேதி நாராயணன் ஆப்தேவும் கோட்சேவும் ஃபிளைட் மூலமாகவும் கார்க்ரே ரயில் மூலமாகவும் டெல்லிக்கு கிளம்புறாங்க. இந்த வாட்டி அவங்க நினைச்சது நடக்க போகுது.